அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் இன்று வந்து குடமுழுக்கு விழா, அதாவது கும்பாபிஷேகம் என்று நடைபெறுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இங்கு ஒரு அற்புதமான விஷயமும் நடந்ததாக சொல்லப்படுதுங்க. கும்பாபிஷேக நாளான இன்று கோட்டை மாரியம்மன் கோவிலில் 10 நாட்களுக்கு முன்னதாகவே ஒரு கிளி வந்து தங்கியதாகவும், அந்த கிளி இன்று காலை, அதாவது சாமி சன்னதியின் கண் திறந்ததுக்கு அப்புறமா அந்த கிளி பறந்து போயிட்டதாக சொல்லப்படுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. பிரசித்தி பெற்ற கோயில் வந்து நம்ம கோட்டை மாரியம்மன் கோயிலுங்க. பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்று வந்து குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேங்க. இதையடுத்து கோயில் கோபுரங்கள்லாம் வண்ண அலங்காரங்களால் மின் விளக்குகளால் ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. கோவில் கோபுரங்கள் மட்டுமல்ல, உள்ளே இருக்கும் அனைத்து ஸ்தலங்களுக்குமே வண்ண அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பாக இருக்குது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 23 யாக குண்டங்கள், 16 கலசங்கள் அமைக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜை நேற்று தொடங்கியது. இதில் வந்து சிவாச்சாரியர்கள், தமிழ் ஓதுவார்கள் 45 பேர் கலந்து கொண்டு யாகசாலை பூஜை வந்து நடத்தினார்கள். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துக்கிட்டு அம்மன் தரிசனம் பெற்றார்கள். இது மட்டுமல்ல, நேற்று காலை 2 யாக பூஜை தொடங்கி நடந்ததுங்க. அதைத் தொடர்ந்து ராஜ கோபுரங்கள் மற்றும் விமானங்கள்லாம் கலசங்கள் பொருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்துக்கிட்டு அம்மன் தரிசனம் பெற்றார்கள். அந்த நேற்று மாலைக்கு வந்து 3:30 முதல் 5:30 வரையிலும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தல மருந்து சாத்துதல், அதாவது 6:00 முதல் 10:00 வரைக்கும் 3 யாக பூஜை தொடர்ந்து நடைபெற்றிருந்துங்க. இன்னைக்கு வந்து கோயில் கும்பாபிஷேகம் காலை 7/28 அதிகாலை 4:30 முதல் 7:30 வரைக்கும் 4 யாக பூஜை நடந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து 7:40 முதல் 8:00 வரை ராஜகோபுரம் கருவறை விமானம், பரிவார சன்னதிகளுக்கு விமானம் மற்றும் கொடி மரத்தில் சம காலத்தில் கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு வருதுங்க. நம் கோட்டை மாரியம்மனுக்கு காலை 8:30 முதல் 9:30 வரை மகா கணபதி, கோட்டை மாரியம்மன், மதுரை வீரன் சாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க உள்ளதுங்க. 10:00 மேல் மூலவர் சுவாமிக்கு மகா அபிஷேகமும், ராஜ அலங்காரமும், மகா தீப ஆராதனை, அன்னாபிஷேகம் விநியோகம் மற்றும் மாலை 6:00 மேல் வந்து தங்கத்தேர் புறப்படுதல் போன்றவை நடைபெற உள்ளதுங்க. இன்று நடைபெறும் கும்பாபிஷேக விழாவை சேலம் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதனால் கோவிலின் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று கோயில் நிர்வாகிகள் கூறியிருக்காங்க. கும்பாபிஷேக விழாவை காண்பதற்கு வரும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கும்பாபிஷேகத்தை எளிதாக காணும் வகையில் விழாவை நேரடி ஒளிபரப்பை பெரிய டிஜிட்டல் திரையின் மூலமாக காண கன்னிகா பரமேஸ்வரி கோவில், திருவள்ளுவர் சிலை, பழைய பஸ் நிலையம், மாவட்ட கலெக்டர் ரவுண்டானா ஆகிய 4 இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுதுங்க. விழாவில் அமைச்சர் நேரு, சேகர்பாபு மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள், பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள் என்று சொல்லப்படுதுங்க. மேலும் கும்பாபிஷேக விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக இன்று மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என பல அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்று வந்து அதற்கான விடுமுறை அறிவித்தார்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அதனை ஏற்று இன்று வந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதற்கு ஆட்சியர் மாவட்ட கலெக்டர் கார்மேகம் வந்து உத்தரவு விட்டார். அதனால் இன்றைக்கு வந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஏராளமான பக்தர்கள் கோவில் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சேலம் மாநகர போலீஸார் கமிஷனர் விஜயகுமாரி தலைமையில் 700 மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. மேலும் கோவில் வெடிகுண்டு நிபுணர்களும் ரேத்து பணியில் சுற்றி வருகிறார்கள். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சேலம் மாநகரில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று போக்குவரத்து கழகத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க.
சேலம் மாவட்டம் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த வண்ணமாக உள்ளனர். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சேலம் கோட்டை அம்மன் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு போங்க. கும்பாபிஷேக நாளை ஒட்டி இந்த கோவிலுக்கான தல வரலாறை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க மக்களே. அதற்காக இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேலம் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோவில் வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சேர நாட்டைச் சேர்ந்த சிற்றரசர் ஆண்ட காலத்தில் இப்போது கோட்டை என்ற சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைந்து ஆட்சி செய்த போது இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைத்தார் என்று சொல்லப்படுதுங்க. இந்த அம்மன் கோவிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுதுங்க. கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாறி காவல் தெய்வமாக இருந்திருக்கிறாள். ஆனால் இன்று அந்த கோட்டை இல்லை என்று சொல்லப்படுதுங்க. கோட்டை இருந்ததற்கு அடையாளமாக கோட்டை மேடு என்ற பகுதி மட்டுமே இன்று உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் அமைந்த இக்கோவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுதுங்க. கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருந்த கோட்டையின் பிற்கோட்டை பிறக்கையிலே கூட பிறந்த பெரியமாரி, சேலம் பிறக்கையிலே சேர்ந்து வந்த பெரியமாரி என்ற சின்னப்ப கவுண்டரின் பாடல்கள் மூலம் தெரிய வருதுங்க. இந்த கோட்டைக்குள் இருந்த அம்மனை திருமணி முத்தாற்றின் அருகில் சேலம் கணக்கர் தெருவில் இருக்கும் தி கனகசபை முதலியார், சிவசங்கர முதலியார் ஆகியோர்கள் இப்போதிக்கும் இடத்திற்கு இடமாற்றம் செய்து கோவில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் என்று சொல்லப்படுதுங்க. அப்பொழுது திருமணி முத்தாற்றிலிருந்து அம்மன் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தார்கள் என்றும் சொல்லப்படுதுங்க. கோட்டை மாரியம்மனை தரிசிக்க சுற்றிலும் இருக்கின்ற ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து தங்குவதற்கு 1876 தாது வருடம் சித்திரை மாதம் தர்ம சத்திரம் ஒன்று கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தர்ம சத்திரம்தான் கோவிலின் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கட்டடம் பழுதடைந்து இடியும் நிலையில் அதை இடித்து விட்டு அறநிலைத்துறை வந்து ஆணையர்கள் வந்து அவர்களின் அனுமதியின் பேரில் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 1982 1989 ஆண்டிலும் திருப்பணி குழு அமைக்கப்பட்டு 81 அடி உயர அரச கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 1993 ஜூலை 1 அன்று திருக்குடர் நன்னீராட்டு விழா நடைபெற்றதா சொல்லப்படுதுங்க. அப்போ நடந்தது மறுபடியும் இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டுமல்லாமல் மாரியம்மன் கோவிலின் திருக்கோலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. மாரியம்மனின் சிரசில் சுவலை கிரீடம் அக்னி சுவாலையுடன் ஒளி வீசி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த அக்னி கிரீடத்தில் நாகம் படையெடுத்து உள்ளது போன்ற அமைப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. 4 கரங்களுடன் அன்னை வீன்று இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. வலது மேற்கரத்தில் நாக உடுக்கையுடன் இருக்கிறது. இடதுபுறத்தில் மேற்கரத்தில் வந்து பாசமும் மற்றும் வலது கீழ்கரத்தில் வந்து திரிசூலமும் இடது கீழ்கரத்தில் வந்து கபாபமும் ஏந்தி வீண்டு இருக்கிறார் இந்த கோட்டை மாரியம்மன். அன்னை வலது கையில் காலை தொங்க விட்டு கொண்டு இடது காலை மேலே யோகாசனமாக மடித்து வைத்து கொண்டு சிவசக்தியாக ஈசனாய் நோக்கி அன்பும் கருணையும் தாதும் வடிவமாய் ஆனந்தமாய் பொங்கி புன்முறுவல் முகத்தினை உடையவளாய் வீன்றிருக்கிறது நம் கோட்டை மாரியம்மன் கோவிலுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அம்மனுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த அம்மனுக்கு ஆடி மாதத்தில் ஆடி பெரும் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெற்று மிகப்பெரிய விழாவாக இந்த விழா கருதப்படுதுங்க. அது மட்டுமல்லாமல் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டலுடன் விழா தொடங்கி 22 நாட்கள் நடைபெறும். இந்த பூச்சாட்டுதலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய 7 மாரியம்மன் கோவில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ எடுத்து சென்று அந்தந்த மாரியம்மன் கோவில்களில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லப்படுதுங்க. பண்டிகையின் போது கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அழகிரிநாதர் சுவாமி திருக்கோவிலில் இருந்து தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு சீர்வரிசையாக இன்றளவும் கொண்டு வரப்பட்டு அதன்படி
அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சாமி அலங்காரம் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுதுங்க. இது தொன்று தொட்டு நடந்து வரும் ஒரு அற்புத நிகழ்ச்சியாக கூட சொல்லலாங்க. இத்தலத்தில் வீண்டிருக்கும் அன்னைக்கு நெய்வேத்தியம் படைக்கப்படுவதில்லை, மாறாக ஊட்டிவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிகப்பெரிய திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைப்பவர்களுக்கு உள்ளூர் விடுமுறையெல்லாம் அளிக்கப்பட்டு இந்த ஆடி விழாவின் போது இவ்வளவு சிறப்பாக இந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோவிலில் வழிபட்டு வராங்க பக்தர்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோட்டை மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.